How can we prepare from various aspects? So, water lendu paathom, alkali metals lendu paathom, electrolysis of water lendu paathom, and finally metal alkalis and metal oxides lendu paathom. So, we will continue with pure hydrogen. Eppadi prepare pandrathu? If you want to prepare pure hydrogen, 100% pure hydrogen, namma pandratha irundha, we will we can prepare by this method. So, if you want to prepare pure hydrogen, say we say dihydrogen nu solvom illa hydrogen nu solvom, by default rendume vandu ore idha dhaan represent pannum. Conventionally ipo latest illa romba varsham eduthe dioxygen ena atomicity represent pandrathukaga vendi and the elements ah vandu differentiate panni name vechirukaga, especially in the mole problems la podumbodhu ஒரு ஆட்டம்னு இருந்தால் அதோட ஆட்டாமிக் மாஸ் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டு ஆட்டம்னு இருந்ததுன்னா நம்ம அதை டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்ளமில் அதை கொடுக்கும்போது வெறும் ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஹெச்னு எடுத்துக்கிறோமா ஓ H2னு எடுத்துக்கிறோமான்லாம் டவுட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து இது டைஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ வாண்ட் ப்ரிப்பேர் த தென் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு டூ தட். So, first method la vandu, if you take magnesium and if you add dilute sulfuric acid. So, PSBC, mesentyl, H chappa illaya. So, magnesium is more reactive than hydrogen. Therefore, hydrogen irukkara compound, adhavadu or acid la adha potom appdin sonna, it will displace hydrogen from the acid, resulting in the formation of magnesium sulfate. இது நம்ம டென்த்துலேயே படிச்சிருக்கோம், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி இதிலலாம் வந்து யூ கெட் பியூர் ஹைட்ரஜன், தீஸ் ஆர் ஆல் யூ கெட் பியூர் ஹைட்ரஜன். சிமிலர்லி இஃப் யூ டேக் சோடியம் ஹைட்ரைடில் இஃப் யூ ஆட் வாட்டர், வெறும் சோடியமில் போட்டாலே வாட்டர் வரும், சோடியம் ஹைட்ரைடில் போட்டாலும் யூ வில் கெட் திஸ். ஸோ யூ வில் ஹேவ் NaOH ப்ளஸ் H2. ஸோ ஹைட்ரஜன் வில் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான்னா அதோடய ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹவு டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் ஃபார் எனி ரியாக்ஷன், அது ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எஸ் பிளாக் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, பி பிளாக் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரெடிக்ட் அ ப்ராடக்ட் யூஸிங் த ஷார்ட்கட் மெத்தட் ஐ டோல்ட் யூ. ஸோ கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம பண்ணுவோம். ஸோ கமர்ஷியலில் வந்து வி டூ எலக்ட்ரோலிசிஸ். ஸோ எலக்ட்ரோலிசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம சிம்பிள் மெத்தட். ஸோ தோஸ் ஹூ டென் கம் ஆன் தட் டே, தோஸ் ஹூ டென் ஃபாலோ, அவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ கீப் அ க்ளோஸ் வாட்ச். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ், இட் வில் பி வெரி ஈஸி டு ரிமெம்பர் தி ப்ராடக்ட் ஃபார் எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் எனி காம்பவுண்ட். ஸோ யூ டேக் அ பீக்கர் அண்ட் பீக்கரில் வந்து யூ டேக் அ வாட்டர். ஸோ வாட்டரில் யூ இன்சர்ட் தி எலக்ட்ரோட்ஸ். ஸோ யூ டேக் அசிடிலேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அசிடிலேட்டட் வாட்டர்னால் வாட்டர் டைல்யூட் ஆசிட்னு வச்சுக்கலாம், டைல்யூட் ஆசிட், எனி ஆசிட் யூ கேன் டேக். நவ் யூ இன்சர்ட் அ எலக்ட்ரோட், பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ யூ ஹேவ் ஆனோட், யூ ஹேவ் கேத்தோட். ஸோ தீஸ் டூ ஆர் கனெக்டட் டு த பேட்டரிஸ், தீஸ் டூ ஆர் கனெக்டட் டு த பேட்டரிஸ். நவ் இப்போ இதில் வந்து இதெல்லாம் கேஸாக இருக்கிறதுனால நம்ம இதை மூடி வைக்கணும், இதெல்லாம் திறந்து வச்சுருந்தோம்னா வெளியில் போயிடும். ஸோ யூ கேன் கீப் அ க்ளோஸ்டு கண்டெய்னர் லைக் திஸ். இதை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம், வேணும்னா வி கேன் ஹாவ் சம்திங் லைக் திஸ், யூ கேன் க்ளோஸ் திஸ் அண்ட் கீப். இஃப் யூ வாண்ட் வி கேன் ஓப்பன் திஸ். நவ் த சொல்யூஷன் கண்டெயின்ஸ், ஸோ வி ஹாவ் டூ எலக்ட்ரோட்ஸ், கேத்தோட் விச் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அண்ட் ஆனோட் விச் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ரிமெம்பர் தி சைன் கன்வென்ஷன், எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லில் வந்து இது ஆப்போசிட்டாக இருக்கும், இது எலக்ட்ரோ லைட்டிக் செல் இது, அதனால் இதில் இந்த சைமை இப்படி தான் இருக்கும். நவ் எலக்ட்ரோலிசிஸில் வந்து எந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் டைல்யூட் ஆசிட்ன்றதுனால இதில் என்னென்ன அயான்ஸ் இருக்கும், இதில் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும், ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது இதில். அப்போது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவை நோக்கி மூவ் ஆகும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவை நோக்கி மூவ் ஆகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை நோக்கி மூவ் ஆகும். கேத்தோடு வந்து என்ன பண்ணும், கேத்தோடு வந்து இட் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். ரிமெம்பர் கேத்தோடு வில்
donate electrons. Yana negatively charged dark, so it will donate electrons. Anode one day it will accept electrons. Yana the positive arc. Adanala it will accept electrons. So if donate panamboda, rend H plus ion will accept two electrons and it forms hydrogen molecule. Hydrogen molecule. So up a cathode on the inga one, you will have a gas formation will take place here. In that one, you will have hydrogen gas in the form of. Anode lend form of it will accept electrons. Now it will electron accept pano. If you lend the compound form under Madri number in the reaction button in your. So you take 4 OH-. So OH electron in the minus electron in the electron one the anode cupado. Anode cutro. So it will donate the electrons to the anode. So when it donates the electrons, 4 electrons will come through. 4 electrons will come through. Then what will happen? 4 OH will come. You will have 4 OH will come. Now this 4 OH can be rearranged. How do you write it? 2H2O. 2H2O will come. Which one will come? O2 gas will come. O2 gas will come out here. So in this case, you will see O2 gas will come out like this. So here O2 will come out. Here H2 will come out. And the quantity patterns on the now you will have the amount of gas that comes out from the overall electrolysis la patena overall reaction la epdi irukum you add both the reaction electrons vandu namba cancel pandra maadhiri pannanum idhila 4 electrons irukku idhila 2 electrons irukku adanalam namba idu 2 times multiply panikkanum indha reaction vandu we multiply by 2 to cancel out. Remember redox reaction la na sollirundhen illaya balancing pannumbodhu final equation la vandu we cancel the reaction the electrons. So appo enna varum adukku 4H plus plus 4 electrons gives you 2H2 varum in the reaction la final reaction enna irukku 4OH gives 2H2O. Actually idu rendu thiyum add panikkanum. This is the overall reaction. Actually, we have to add 4OH minus. Okay, so in this cancel, you will have 4 electrons plus 2H2O plus O2 plus O2. In the overall reaction, this is the 2H2O plus O2 plus 4 electrons. So, this is add to add. So, you will have 4H plus. Plus 4OH minus it cancel out electron cancel out will give you 2H2 plus O2 plus 2H2O. Of course water air can be a solution irukkadanaala namba adha thaniya eduthuk mudiyadhu. So you can see here that 2:1 ratio la hydrogen and oxygen velila varudhu gases are evolved 2:1 ratio la evolve avanadathla. So ipo nam id check pannalana you can check this gas indathla vande if you introduce a burning splinter idla vande or pop sound oda id eriyum undu pop sound oda unak id eriyum. So we can confirm that this gas that is coming out of this tube is hydrogen and we know that oxygen is a supporter of combustion therefore anga vechana indu nalla ad eriyum undu oxygen splinter bright. So by this we can conclude that the gas evolved is hydrogen and oxygen. So this electrolysis, so what you have to do in any electrolysis solution la enna enna ion irukku abindru therinjikkanum. I will give you one more example but in the lesson la ungalku adu kedaiyadhu but still now suppose if I give you copper sulfate solution copper sulfate illa ipo sodium chloride na kudukuren vechukko sodium chloride na solution kudukuren in the beaker la appo idhila enna enna ions irukum sodium ions irukum chloride ions irukum water la H plus ions irukum OH minus ions irukum appo cathode la enna varum cathode negative illaya negative la enna varum Na plus varum H plus varum anode la enna varum positive illaya appo adhula Cl minus varum OH minus varum
இப்போது கேத்தோடில் நான் என்ன சொல்லியிருந்தேன், கேத்தோடு வில் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருந்தேன். இப்போது சோடியம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு என்ஏ ப்ளஸ் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு சோடியமாக வருமா, ஹெச் ப்ளஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு சோடியமாக வருமா, அது உனக்கே தெரியும். அது பிகாஸ் டவுன் த க்ரோப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீசஸ். தட் மீன்ஸ் த அயனைசேஷன் என்தால்பி அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் டவுன் த க்ரோப். ஸோ டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். ஆர் இப்படி வச்சுக்கலாம், இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாமா. எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர்னு சொன்னோம்னா டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் டிக்ரீசஸ் இல்லையா. ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடினில் அதே மாதிரி ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம்னு வரும்போது த டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். தேர் ஃபோர் இந்த ரியாக்ஷன் நடக்காது, இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும், 2H ப்ளஸ் முன்னால் பார்த்த மாதிரி 2 அக்செப்ட்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும். எங்கள் கேத்தோடில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும். ஆனோடில் என்ன இருக்கும், இப்போ சிஎல் மைனஸ் இருக்கும், இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குமா, ஓஹெச் மைனஸ் எலக்ட்ரானை கொடுக்குமான்றது உனக்கு தெரியாது. ஸோ இதில் தான் வந்து நீ அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நீ நெக்ஸ்ட் இயர் படிப்ப எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ரிடாக்ஸ் பொட்டென்ஷியல் வச்சு தான் நம்ம இதை பார்ப்போம். டேபிளில் வந்து வேல்யூ கொடுப்பா உனக்கு, அந்த வேல்யூவை வச்சு பார்க்கும்போது குளோரின் கேஸ் ஒன்றில் நார்மலாக இட் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஆக்சிஜனால் கொடுக்க முடியாது. இஃப் யூ ரிமெம்பர் தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சீரீஸ், ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃபாலோடு பை ஆக்சிஜன், ஃபாலோடு பை குளோரின், அப்புறமா தான் நைட்ரஜன், மற்றதெல்லாம் வரும், ப்ரோமின், அயோடின்லாம் அப்புறமா வரும். ஸோ குளோரின் தான் வந்து இதோட ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது குளோரின் தான் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், சிஎல் டூ சிஎல் மைனஸ் வில் பிகம் சிஎல் டூ ப்ளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் ஒன்று கொடுக்கும். ஸோ ஆனோடில் ரெண்டு எலக்ட்ரான் வந்துடும், கேத்தோடில் ரெண்டு எலக்ட்ரான் வந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணினா என்ன, எலக்ட்ரான் எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும், இதில் ஹெச் டூ வந்துடும், இதில் சிஎல் டூ வெளில வந்துடும். அப்போது மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு, சிஎல் போயிடுத்து, இதில் ஹெச் போயிடுது, அப்போ மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்கும் உனக்கு. ஸோ சொல்யூஷனில் பார்த்தோன்னா தி சொல்யூஷன் வில் கண்டெயின் என்ஏ ஓஹெச். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்டிக் சோடா. டென்த்தில் படிச்சிருப்பேன் இதை, காஸ்ட்னர் கெல்னர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குளோர் ஆல்கலி ப்ராசஸ். குளோர் ஆல்கலி ப்ராசஸ் ஏன்னா குளோரின் இருக்கு இல்லையா, ஆல்கலி ஃபார்ம் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அன் ஆல்கலி. குளோரின் யூஸ் பண்ணி குளோரின் இஸ் ஆல்சோ லிபரேட்டட். நம்மளுக்கு குளோரினும் கிடைக்கிறது. குளோரின் இஸ் ஆல்சோ ஏ வெரி யூஸ்ஃபுல் கேஸ் ப்ளீச்சிங் பவுடர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி நிறைய காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குளோரின் தேவைப்படுறது. தேர் ஃபோர் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். எந்த சால்ட் கொடுத்தாலும் முதல்ல அதில் என்ன அயான் இருக்குன்றதை எழுதிட்டு கேத்தோடில் எந்த அயான் வரும், ஆனோடில் எந்த அயான் வரும். நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எந்த அயான் வெளியில் வரும், எந்த அயான் இதில் வெளியில் வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து உனக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு க்ளூ கொடுத்துருக்கேன். இதை வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, ரியாக்டிவிட்டி சீரீஸில் பார்த்தீங்கன்னா சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் ஹைட்ரஜன் இல்லையா. தேர் ஃபோர் சோடியம் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். சோடியமும் ஹைட்ரஜனும் இருக்குன்னு சொன்னால் சோடியம் என்ன பண்ணும், ஹைட்ரஜனை தள்ளி விட்டுடும், அப்போது ஹைட்ரஜன் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி கூட நீ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே இப்போ நீ கால்சியம் சோடியமுக்கு பதிலாக காப்பர் குளோரைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. காப்பர் குளோரைடு எடுத்துட்டேன்னா ஹைட்ரஜன் வெளியில் வராது, ஏன்னா காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தேன் ஹைட்ரஜன் இல்லையா. அதனால் காப்பர் வெளியில் வந்துடும். சியு ப்ளஸ் வில் அக்செப்ட் ஒன் எலக்ட்ரான் அண்ட் இட் வில் கெட் டெபாசிட்டட் ஆன் தி எலக்ட்ரோன். இதெல்லாம் நீ அப்புறமா படிச்சுக்கலாம் இதை. ஓகே, ஸோ தட் இஸ் த